ஹாய் கார்த்தி ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஓகே சூப்பர். இல்லை, நான் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட இதை கேட்கணும்னு நினச்சேன். சண்டை வளர்க்குறதுக்காக இல்லை, ஜஸ்ட் எனக்கு ஒரு டவுட்டு, அதை கேட்டு உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். அதை கேட்காம நானே ஒரு முன்முடிவுக்கு வர்றது சரியாக இருக்காதுங்கிறனால தான் நான் உங்ககிட்ட இதை கேட்குறேன். போன வாரம் பேசும்போது யாரோ ஒரு தனுஷ் ஃபேன் நினைக்கிறேன், அப்போ பேசும்போது அந்த படத்தை வந்து ஏன் எல்லாரும் ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது கர்ணன் படத்தை பற்றி டிஸ்கஷன் வந்தது. அப்போ வந்து நீங்கள் அந்த படம் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது வேற, உங்களுக்கு அந்த படம் பிடிக்கல அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் அதை பேசும்போது அந்த மாதிரி ஒரு படமே தேவையில்லை, ஏன்னா அது வந்து ஜாதி படம் அப்படிங்கிற டோன்ல பேசுனீங்க. எக்ஸாக்டா நான் அந்த வார்த்தையை வேணா தப்பா சொல்றேன் சொல்லலாம், ஆனா நீங்க சொன்ன டோன் வந்து அது ஒரு ஜாதி படம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அது அது ஜாதி படமா ப்ரோ? அவரு அந்த டைரக்டர் கன்சீவ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காரு, எனக்கு தெரியல அந்த மாதிரி அந்த படம் ஜாதி படமா தெரியல. நீங்க அதுக்கு இதை வந்து ஒரு கம்பாரிசன் வச்சீங்க, அசுரன் வந்து தெலுங்குல ரீமேக் ஆணிச்சு நாரப்பான்னு, கர்ணன் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு படம் ரீமேக் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத பொறுத்து தான் அது நல்ல படம் நம்ம முடிவு பண்ண முடியுமா? அது என்ன ரீமேக் ஆகல அப்படின்னா அது நல்ல படம் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியுமா என்ன ப்ரோ? எனக்கு இதை கொஞ்சம் சொல்லுங்களேன். இது நம்ம நிறைய டைம் சொல் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் எடுத்துக்க முடியும் ப்ரோ. நான் இப்போ நம்ம ஆர்ஜி ஆதின்னு ஒரு வரல, ஆர்ஜி ஆதிட்டு கேட்டிங்கன்னா அவர் கபாலி காலா தான் வந்து ரஜினி நடித்த படத்துலேயே, ரஜினி நடித்த 170 படத்துலேயே அதுதான் சூப்பர் படம், மிச்சம் 160 சும்மா அப்படின்னு சொல்லுவார். அது அவருடைய புரிதல், அவர் அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி எனக்கு என்ன தோணுதோ அந்த படத்தில் அதை நான் சொல்லுவேன். கர்ணன் வந்து ஒரு உண்மை சம்பவம் நடந்த விஷயம், நடந்த விஷயத்த அது ஒரு படமாக எடுக்கிறாங்க. அசுரமும் அதே மாதிரி உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை அந்த சம்பவத்துக்கு கூட முன்னாடி கொஞ்சம் சீன்ஸு பின்னாடி கொஞ்சம் சீன்ஸை சேர்த்து எடுக்கிறாங்க, ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? அசுரனில் வந்து அந்த சம்பவம் இருக்கும், அந்த கிராமத்தை எரிச்சது இருக்கும், எல்லாமே இருக்கும். எனக்கு நான் எனக்கு புரிஞ்சது நான் சொல்கிறேன், நான் வந்து இதை தான் ஏற்றுக்கணும்னு நீங்கள் நான் உங்களை சொல்கிறேன். அந்த கிராமத்தை எரிச்சதுக்கும் எல்லாம் இருக்கும். அங்கே அந்த கிராமத்தில் வந்து தாழ்ந்த ஜாதிகாரங்களை வந்து பெரிய உயர் ஜாதிகாரங்கன்றவங்க வந்து அடக்குனாங்க, அவங்க வந்து அவங்களை நிலத்தை பிடுங்கினாங்க, அவங்களுடைய கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்த பஞ்சமி நிலங்களை வந்து ஆக்கிரமிச்சாங்க. எல்லாம் எல்லாமே இருக்கும், எல்லாமே நடந்த உண்மை தான், எதையுமே உண்மைன்றது இல்லைன்றதை நம்ம மறுக்கல, அது எது சொல்ல எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக வந்து அவர் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது தனுஷ் வந்து எல்லாத்தையும் வெட்டுவார், குத்துவார், எல்லாம் மட்டும் கடைசியாக சொல்லுவார். அவர் கடைசியாக என்ன சொல்லுவார், எனக்கு நீ என்ன பண்ணாலும் நீங்க இருந்து தப்பிச்சு இல்லை வந்து நீ அடுத்தவனை வெட்டுறதுனாலே குத்துறதுனாலையும் நீ வந்து உன் அடையாளத்தை மாற்றிக்க முடியாது, நீ படிச்சு முன்னேறு, படிச்சுனா உன்கிட்ட இருந்து எதுவுமே எடுத்துக்க முடியாது, உன்கிட்ட காசு இருந்தால் பிடிங்குவாங்க, உன்கிட்ட நலந்தா வாங்கிக்குவாங்க பிடிங்குவாங்க, நீ படிச்சு முன்னேறும் உன்கிட்ட இருந்த அறிவு யாரும் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த படம் முடியும் அசுரன். கர்ணன்ல எனக்கு என்னன்னா ஹீரோட கேரக்டரை வந்து எனக்கு எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அதில் வந்து ஒரு போலீஸ்காரன் வருவார், போலீஸ்காரன் வந்து தேவையில்லாமல் ஒம்பளைப்பார், அவன் சேரை போட்டு உட்காரதுலேருந்து ஆரம்பத்துலேருந்து அவங்கள வந்து ரொம்ப டீஸ் பண்ணுவார், அந்த ஜாதிக்காரங்களை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டி போய் அடிப்பார், எல்லாம் பண்ணுவார். அதுக்கப்புறம் உடனே இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அடித்து காலி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது ஊர் பிரச்சனையாக மாறும், ஊர் பிரச்சனையாக மாறினதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரனே வெட்டி கொண்டுருவாங்க. இது எங்கே ஆரம்பிக்குதுன்னா பஸ் பிரச்சனைலேருந்து ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடந்து தான் உங்களுக்கு பஸ்ஸு கிடைச்சதா? நீங்கள் அடுத்தவங்க வெட்டி குத்தி தான் பஸ் உங்கள் உரிமைன்னா என்னன்னா உங்கள் ஏரியாவில் உங்கள் ஸ்டாப்பில் பஸ் நிற்கணும். அந்த உரிமை அந்த உரிமையை வந்து அந்த ஊருக்கு ஒரு போலீஸ்காரனை வெட்டதுனால தான் அந்த பஸ்ஸு நின்றுச்சாங்க, அது நடக்கல. புரியுதா நான் சொல்கிறது என்ன அந்த பாயிண்ட்னு சொல்கிறது? அது நடக்கலை. ஆனால் என்னென்னா அந்த சீனை எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு சீனை வச்சு ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணிக்கிட்டு நம்ம அதை காட்டும் போது என்னென்னா அந்த ஜாதிக்காரன் இந்த ஜாதிக்காரனை அடித்தான் அவனை திருப்பி வெட்டு அப்படின்ற அந்த ஒரு இது வருது இல்லையா, அந்த அது வரக்கூடாது. அது உங்களுக்கு தெரியும் தெரியாமலாம் இல்லை, இது ஒப்பனா நம்ம பேசுவோம். அசுரனுக்கு யாருமே அதை பண்ணல, ஆனால் கர்ணனுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனை இடங்கள்ல ஜாதி செலிப்ரேஷன் இருந்தது தியேட்டரில். ஸோ ஆடியன்ஸ் தெளிவாக இருக்கான், ஆடியன்ஸ் தெளிவாக அதை என்ன நடக்குதுன்றது அவனுக்கு புரியுது, ஆடியன்ஸுக்கு புரியுதோ இல்லையோ அவங்களுக்கு அந்த இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு புரியுது. அதை தான் நம்ம வேணாம்னு சொல்கிறோம், அவ்வளோதான். நான் எல்லாத்துலேயுமே சொல்கிறது ஜாதி
30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது உண்மைதாங்க, அது முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு யார் அதை நினைக்கிறா திரும்ப திரும்ப கூப்பிட்டு வந்து ஒன்னா அடிச்சான் தெரியுமா, ஒன்னா என்ன பண்ணா தெரியுமா, 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணா தெரியுமா, 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணா தெரியுமா, இன்னும் எடுத்துக்கிறது 1000 வருஷத்துக்கு முன்னாடி பிராமின்ஸ் எல்லாம் ஒண்ணு எப்படி இறக்கணும்னு தெரியுமா, அப்படின்னு இப்படியே பேசிட்டு இருக்கிறதுனால என்ன வரப்போது இவங்க. நான் கேட்கறது எத்தனை ஜாதி படை எடுத்து நாட்டை திரிச்சுட்டாங்க, ஜாதி ஒழிச்சுட்டாங்க இவங்க, அதுவா தன்னால ஒழியுதுங்க, அதுவா அவன் படிச்சுட்டு. நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நான் தோழர் மாதிரி இங்க பேச வரல. காரணம் என்னன்னா, அவர் அங்க என்ன பேச வராருங்கிறத விட அவர் பேசுற முறை இருக்கு இல்லையா, நான் அப்படிதான் பேசுவேன், நீ என்ன வேணாலும் அதை பத்தி நினைச்சுக்கோங்கிற டோன்னால அவர் என்ன பேச வராருங்கிறதே நிறைய இடத்துல இங்க கன்வே ஆகாம தோழராதியா சண்டை வளர்க்குறதுக்குன்னே வராருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவர் போடுற ட்வீட் எல்லாத்துலயும் போய் நம்ம ஸ்பேஸ் ஃபாலோவர்ஸே என்ன பண்றாங்க, டே நீ எல்லாம் வந்து அவன்டா, டே நீ எல்லாம் இவன்டா, கிறுக்க மாதிரி நீ பேசுறவன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் பர்சனல் அபியூஸ் பண்றாங்க. அதனாலதான் நான் முதல்ல இந்த என்னோட ப்ரொஃபைல லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பேச வந்தேன். ஏன்னா நாளைக்கு என் ட்வீட்ல வந்து யாரும் வந்து இதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பேஸ்ல உள்ளவங்களே இதை பண்றாங்க. ஸோ அதனால நான் முதல்ல ஸ்பேஸ லாக் பண்ணிட்டு தான் இப்ப நான் பேச வந்தேன். என்னன்னா, இப்போ நீங்க இப்படி சொல்றீங்க, ரைட்டு, நான் அந்த மஞ்சள் சட்டை போட்டுட்டு அடுத்த நாள் படத்தோடைய ரிலீஸ் செலிப்ரேஷன்ல ஒரு கூட்டம் வந்தது, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணாங்க. நான் என்ன கேட்கறேன், நீங்க நடக்கவே இல்லைன்னு எப்படி ப்ரோ அதை நம்ம சொல்றது? ஏன்னா போன வாரம் வரைக்கும் ஒரு வெர்டிக்ட் ஒன்று வந்தது. என்ன எதுனா நான் இங்கே சொல்ல விரும்பல, ஏன்னா இது அரசியல் ஸ்பேஸ் இல்லை. ஒரு வெர்டிக்ட் வந்து கோர்ட்ல வந்து இவருக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுத்துருக்குறாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இல்லை, அது 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடந்த ஒரு சம்பவம். நம்ம எப்படி பழைய சம்பவம் அப்படின்னு சொல்ல முடியும்? அதான் ப்ரோ, நம்ம நடந்தது எல்லாத்தையும் எடுத்துருவோமா? சொல்லுங்க, நடந்தது எல்லாத்தையும் எடுத்துருவோமா? சரி, இதுவே திரௌபதியே நம்ம சப்போர்ட் பண்றோம்ல. யார் பண்ணலையா, யார் பண்ணா? நான் அதையும் வேணாம்தாங்க சொன்னேன். ரஞ்சித் எடுத்தா பிடிக்குது. ஆனா மோகன் வந்து ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி கழிவுத்துற அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? நீ முன்முடிவுல ஒன்னு பாக்குற அப்படின்னு சொல்லி ஆதிட்டு நம்ம கேக்குறது. நான் இப்ப சொல்றேன், மோகனே எடுக்க கூடாதுன்னு சொல்றேன். நம்ம ஆரம்பத்துல அதை சொல்லியிருக்கோம், நான் உங்களுக்கு தெரியும். அது தேவையே இல்லாத விஷயம்தான். அப்படி இன்னொன்னு சொல்ல போனா, நான் டிஃபன் பண்ணலாம் பேசல, மோகன் எடுத்த விஷயம் இப்ப நடந்த விஷயங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இல்லை. சரி, கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மோகன் எடுத்தது இப்ப நடந்த விஷயம், மோகன்ஜி எடுத்தது இப்ப நடந்த விஷயம். ஒரு மிஞ்சி போனா ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ள நடந்திருக்கும். நீங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை எடுத்துட்டு வந்து அந்த கதையுமே எப்படி மேட்ச் பண்றீங்கன்னா, பஸ் நிறுத்தாததுக்கு காரணம் ஜாதி பிரச்சனைன்னு சொல்ல வந்ததா? நான் என்ன பாக்குறேன்னா, பஸ்ஸை நிறுத்தினது, பஸ்ஸை வந்து விட்டது அப்படிங்கறத அந்த படத்துல சொல்ல வந்ததா நான் பாக்கல. அது இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ்னு வச்சுக்கோங்களேன். நான் பார்த்ததான் ரைட்டுன்னு உங்கள்ட்ட அதை ஏத்துக்க சொல்லி நான் கம்பல் பண்ண முடியாது, ரைட்டு. ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த ஸ்பேஸோட கிளைமேட்டே உத்தரதாண்டவம் படம் வந்த டைம்ல எப்படி இருந்ததுன்னா, ஒரு குறிப்பிட்ட நபரை நீங்க கூப்பிடுறீங்க, அவர் அரசியல் இருக்கிறாருன்னு சொல்லி, நான் இப்பவும் பேர்லாம் சொல்லி நான் இதுவும் சொல்லல, அவரை அந்த ஸ்பேஸ்ல என்ன பண்றீங்க, ஆப்போசிஷன்ல இருக்கிறவங்க எல்லாரையும் நீங்க ஒரு மாதிரி கார்னர் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு பெரிய சண்டை எல்லாம் போச்சு, உங்களை சங்கின்னு நிறைய பேர் அந்த நேரத்துல மார்க் பண்ணாங்க. நான் அதெல்லாம் இங்க பண்ண வரல. பிரச்சனை என்னன்னா, நான் இங்க எது பண்ணாலும் எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, என் ட்விட்டரே காலி பண்ணிடுறாங்க. அது இந்த ஸ்பேஸ்ல உள்ளவங்க தான் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் என்ன பயப்படுறேன்னா, அது ஏன் நடக்கணும் அப்படிங்கறதுனாலதான் நான் லாக் எல்லாம் பண்ணி வச்சுட்டு வரேன். ஆப்போசிட்ல உள்ளவங்களை நீங்க பேசவே விடல அந்த டைம்ல, உங்களை சங்கின்னு அவங்களும் திட்டினாங்க, நீங்க அதை பெருசா எடுத்துக்கல. அது தப்புதான், அவங்களை சங்கின்னு பிராண்ட் பண்றதுலாம் எனக்கு உடன்பாடு இல்லை. அவங்களுக்கு அவங்க கருத்து இருக்கு. ஆனா இது அதிகபட்சம் என்ன தெரியும், இல்ல இல்ல அதிகபட்சம் உங்களுக்கு என்ன தெரியும், பிராண்ட் பண்ண தான் தெரியும், அவ்வளவுதான். எல்லாருக்கும் சொல்றாங்க, எல்லாத்துக்குமே பிராண்ட் பண்ண தான் தெரியும். அதுக்கு மேல நம்ம என்ன, நான் 1000 கேள்வி கேட்டிருக்கேன் கோப்பிய, ஜேஎஸ்கே கோப்பி என்ன, 1000 கேள்வி கேட்டிருப்பேன். நீங்க அதுக்கு முழுசா கேட்டிருந்தா உங்களுக்கு தெரியும். நான் அவர்கிட்ட எப்படி நீ எதுக்கு நீங்க எடுத்தீங்க படத்தை, எவ்வளவு கேள்வி கேட்டிருக்கேன், இதே ஸ்பெஷல கேட்டிருக்கேன் அவரை வச்சுட்டு, அவரை ட்ரோல் பண்ணியே கேட்டிருக்கேன், கில்டர் பண்ணி கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து மக்களுக்கான படத்தை மோகன் எடுக்க, ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடி அப்ப அதை நம்ம முன்முடிவுல இப்படி பேசுறது தப்புதான் அப்படின்னு போன வாரம் அதே நான் சொல்றேன். அதே இந்த செஷன் நடந்த அன்னைக்கு குதிரைவால் படத்தை பத்தி நீங்க பேசுனீங்க, இந்த அடுத்த வாரம் ஒரு படம் வருது அப்படின்னு. என்ன என்ன சொன்னேன் சொல்லுங்க.
என்ன படம் இது எப்படியும் வந்து ஆப்போசிட்ல உள்ளவன தப்புன்னு காட்டுற முடிவுல ஒண்ணு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா நீங்களும் அதானே பண்றீங்க. ரைட்டர் படம் நல்லா இல்லைன்ட்டீங்க, அந்த படம் ஓடுனுச்சா இல்லையாங்கிறது வேற, அந்த படமே நல்ல படம் இல்லைன்ட்டீங்க, அதுல என்ன இருக்கு, அதுல வந்து எனக்கு பெருசா எதுவுமே என்கேஜ் ஆகல, சரி அதையும் ஓகே அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஆனா நீ என்ன சொல்றீங்கன்னா ஆப்போசிட் இல்ல, இப்ப ஒரு லெப்ட் விங்ல இருந்து ஒரு படம் வருதுன்னா அது ரஞ்சித் படமோ மாரி செல்வராஜ் படமோ, நீங்க வந்து அத உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஓகே, ஆனா ஸ்பேஸ்ல உள்ளவங்களை அது ஒரு மாதிரி இன்ஃபுளுயன்ஸ் பண்ற மாதிரி நடந்துக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்படியா நான் உங்கள்ட்ட டவுட்டா தான் கேட்கறேன், இப்பவும் சொல்ற சண்டைக்கு வரல, கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. நீங்க ரொம்ப சூப்பரா பேசுறீங்க ப்ரோ, அந்த சண்டை எல்லாம் நீங்க போடவே இல்லை, இது ரொம்ப கரெக்டா தான் கேள்வி கேக்குறீங்க, தப்பே சொல்லல. குதிரைகளை பத்தி நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க. நீங்க எதுவும் சொல்லல, அந்த நீங்க இந்த இந்த டிஸ்கஷன் நடந்த அடுத்த நாள் நீங்க ட்வீட் வர போட்டீங்க ரிலீஸ் ட்ரெய்லர் பார்த்துட்டு, இது எனக்கு அது கரெக்டா ஞாபகம் இல்ல, எப்படி இருந்ததுன்னா எனக்கு நான் வார்த்தையெல்லாம் மேபி நான் தப்பா சொல்லிருக்கலாம், எனக்கு அந்த டோன் எப்படி கன்வே ஆச்சுன்னா ஏதோ ஒண்ணு வருது இதான் வருது, இவங்க கேம்ப்ல இருந்து அடுத்த வாரம் ஒரு படம் வருது, திரும்பி வந்து அடிச்சுட்டான் குத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல ஒரு படம் விடுவானுங்க அப்படிங்கிற டோன்ல நீங்க ஒரு வரியில ஏதோ போட்டிருந்தீங்க, ஒரு ஸ்மைலி ஒண்ணு போட்டு. கிடையாது, அப்படிலாம் இல்ல, நான் ஸ்பேஸ்ல சொன்னதும் அது கிடையாது, நீங்க சொல்றது நீங்க அது அதுதான் நீங்க எனக்கு சில விஷயம் தெரியும் அந்த படத்தை பத்தி, இந்த இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமை நான் சொன்னது உண்மையா இல்ல நீங்க பாத்துட்டு சொல்லுங்க. சரி, அப்படி அந்த படம் இதுவரை பார்க்காம இல்ல இல்ல அது அது நீங்க அதான் சொல்றீங்க, அந்த படம் டோட்டலா வித்தியாசமா இருக்கும். அந்த படத்துடைய படம் பார்த்தவங்க கிட்ட சில பேர்த்து நான் பேசியிருக்கேன்லாம் சொல்றேன், அது வேற ஜனத்துல இருக்கும் அந்த படம். ஸோ அதனால புதுசா சொல்ல வராங்கன்னு தான் சொல்லியிருக்கேனே தவிர, அந்த படத்துல ஜாதியெல்லாம் இருக்காதுங்க, ஜாதியெல்லாம் கிடையாது அந்த படத்துல, ஜாதி பிரச்சனைலாம் அதான் கிடையாது, அது வேற மாதிரி ஒரு கதை. இது ரொம்ப நாளா எனக்கு உறுத்திட்டே இருந்தது, ஏன்னா நீங்க நல்லா பேசுறீங்க, சினி டிஸ்கஷன் எல்லாம் நிறைய நடக்குது, ஆனா ரொம்ப நாளா எனக்கு உறுத்திட்டு இருந்தது என்னன்னா, இதுவே ஒரு ரைட் விங்ல உள்ளவங்க இந்த யாராவது ஏதாவது ஒரு படத்தை பத்தி சொன்னா அவங்க ரொம்ப ஃப்ரீயா பேசுற மாதிரி இருக்கு, இதே ஆப்போசிஷன்ல இருக்கிற ஒருத்தன் வந்து ஒரு லெப்ட் விங் ஐடியாலஜி உள்ள ஒருத்தன் பேசுனா ஒரு மாதிரி எப்படி இருக்குன்னா, யாருமே படம் எடுக்கல ப்ரோ, யாருமே படம் எடுக்கல, யார் எடுத்த படம், படம் எடுக்கிறத சொல்லல ப்ரோ, படம் எடுக்கிறத சொல்லல, இப்ப அகண்டா எடுத்தீங்க என்னங்க அது அகண்டா, அவரு நான் சொல்றேன் இதுக்கு பதில் சொல்றேன், தோழராஜி அகண்டா படத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு, நீங்க தான் என்ன பண்ணீங்க அவருக்கு, அவர் இந்த கோயிலுக்குள்ள யாரு போகணும் யாரு போகக்கூடாதுங்கிற டைலாக்கு அந்த இதை நீங்களா தான் சொன்னீங்க அன்னைக்கு அவர்கிட்ட பேசும்போது. ஆதி என்ன சொன்னாரு, அவனை பாலையாவை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னாரு. பாலையாவை பார்த்தா ஏங்க உங்களுக்கு பிடிக்கலன்னு, அந்த ஆள் பார்த்தாலே தெரியாதா, அந்த ஆளோட ஐடியாலஜி அப்படின்னு ஆரம்பிச்சவன் தான் நான் சொன்னேன். ஓ, அப்ப நீங்க வந்து ஒருத்தனுக்கு ஐடியாலஜி இப்படி இருந்துச்சுனாலே அவன் தப்பான ஆள் தான் முடிவு பண்றீங்களா அப்படின்னு கேட்டேன், அதான கேட்டேன். இல்ல அப்படி நீங்க கேட்டிருந்தீங்கன்னா ஓகே, எனக்கு எப்படி தோணுதுன்னா இந்த ஸ்பேஸ்ல ஒரு லெப்ட் விங் ஐடியாலஜி இருக்கிற ஒருத்தவங்க வந்து பேசினாலே டே ஏதோ வந்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கார்னர் பண்றதுக்குதான் நிறைய பேர் விருப்பப்படுறாங்களோ அப்படிங்கிற ஒரு, ஏன்னா அது இல்லாம இந்த ஸ்பேஸ் ஒரு சினிமா ஸ்பேஸா மட்டும் இருந்தா நானும் டெய்லி வந்து கேட்டுட்டு இருக்கேன், நீங்க ஆரம்பிச்சதுலயே நான் கேட்டுட்டு இருக்கேன். இல்ல ப்ரோ, எந்த லெப்ட் விங் ப்ரோ நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, லெப்ட் விங் எல்லாம் பணத்துக்கு தான் படம் எடுக்கிறாங்க சரியா, உங்களுக்கு
ப்ரோ அவசியமும் இல்லைங்கிற அவர் லெஃப்ட் விங் எடுத்து தான் இப்போ உலகத்தை காப்பாற்றணும், அதுக்கு கருத்து சொல்லிதான் இப்போ ரஞ்சித் கருத்து சொல்லிதான் இங்கே வந்து நடக்கிறதெல்லாம் வெளியில் கொண்டு வரணும்னு இல்லை. ஆனால் எனக்கு இந்த ஸ்பேஸோட மூடு வந்து சினிமா ஸ்பேஸா இல்லாமல் மாசத்துல ஒரு நாள் கண்டிப்பாக இந்த இந்த கிளைமேட் வந்துடுது. என்னன்னா அப்போ ஒரு தோழரை கண்டிப்பாக வரணும், தப்பே இல்லை, அது தெரிஞ்சுக்கலாம், தப்பே இல்லை. நான் நாலு பேர்த்து திட்டு வாங்கினாலும் அட்லீஸ்ட் ஒரு பத்து பேருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியணும், இல்லைண்ணா நான் தப்பா இருந்தாலும் ஆதி மாதிரி உங்களை மாதிரி யாராவது பேசும்போது எனக்கு புரியணும், இல்ல எனக்கு புரியணும், இல்ல நான் நினைச்சிட்டு இருக்க தப்பா கூட இருக்கலாம்ல, தப்பு இல்ல. அதனால அப்ப ஒண்ணுமே இல்ல, நீங்க இந்த ஸ்பேஸ் உடைய ஃபாலோவர்ஸ்ட ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, கார்த்தி ப்ரோவை யாராவது நாங்க ஒரு அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பேசிட்டாலே அவர் கமெண்ட்ல போய் டே கிறுக்கா டே பைத்தியக்கார டேஷ், எனக்கு வரலையா, எனக்கு வரலையா, என்ன நீங்களே சொன்னீங்க இதுக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் பேசும்போது உங்களை சங்கிலாம் திட்டினாங்க, சங்கி சங்கின்னு திட்டினாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வரலையா, எனக்கு தான் வந்திருக்கு, என்னையும் தான் சங்கி திட்டினாங்க. நான் வந்து என்ன சொன்னேன், நீங்க யாரும் வந்து எனக்கு வந்து ஐயோ எங்க அவரே எங்க திட்டுறீங்க, அவருக்கு தோன்றது பேசினாரு, நம்ம யாருமே யாரையும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றேன், ஏன்னா இதே ஒரு மாசத்துக்கு முன்னாடி வெற்றி மரம் டிபி வச்சுட்டு உனக்கு என்ன பெரிய ஃபேன் பேஜ் வச்சுதான் பேச போடணுமா, நீயே போட முடியாதான் வந்து கேட்கும் போது நானே தான் வந்து உங்களுக்கு பேசினேன், அது எப்படி நீ வந்து அவரை பேச போட்டு ஆயிரம் பேர் ஓ அதான சொல்றேன், இங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுவாங்க, எல்லாருமே ட்ரோல் பண்ணுவாங்க, யாருமே யாருக்கும் இங்க வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு யாருமே கிடையாது, எல்லாருமே அதுக்குள்ளதான், அது மோடியா இருக்கட்டும் ராகுல் காந்தியா இருக்கட்டும் ஸ்டாலின் ஆகட்டும் எடப்பாடி எல்லாருமே அவங்களே இருக்கும்போது விஜய் அஜித் எல்லாருமே இருக்கும்போது இதுல என்னங்க இருக்கு, எல்லாருமே நம்ம இப்ப என்னைய ட்ரோல் பண்றவ இருப்பான் கிடல் பண்றவ இருப்பான், உங்க இப்ப நீங்க பேச பிடிச்சிருந்தா உங்களை வந்து ப்ரோ சூப்பர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கமெண்ட் போடுவாங்க, நான் பேச பிடிச்சதான் போடுவாங்க, இதெல்லாம் இருக்கு, நம்ம என்ன பேசுறோம் அப்படின்றத நம்ம சொன்ன போதும் அவ்வளோதான். எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி படங்கள் தேவையில்லை, அது காசுக்கு தான் எடுக்கிறீங்க, நீங்க வந்து ஜாதி பெருமையை பேசுறதுக்கு எடுத்தாலும் தப்பு தான், ஒரு ஜாதியோட வழியை சொல்றேன்னு சொல்லி எடுத்தாலும் தப்பு தான், அது தேவையில்லை. உங்களுக்கு அது அப்படி பட்டுச்சுன்னா நான் முடிச்சிடுறேன், இதை சொல்லிட்டு நான் வேணா ஸ்பீக்கருக்கு லிசனருக்கு போயிடுறேன். ஒரு ஒரு வரே இல்லையா ப்ரோ, நீங்க திரும்ப என்ன சொல்லுவீங்க, ஜாதி வழி எடுக்கிறது வேற, ஒரு ஜாதிக்காரனுடைய வழி எடுக்கிறது வேற, ஒரு ஜாதி பெருமை எடுக்கிறது, பெருமை எடுக்கிறதே கேவலம் சரியா, வழி எடுக்கிறது தப்பு. 30 புரியல தப்புன்ற, நான் திரும்ப சொல்றேன் தப்புதான், ஏன்னா இன்னைக்கு இருக்கவங்களுக்கு சோசியல் மீடியால இருக்கவங்களுக்கு இங்க இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ், நான் ஸ்கூல் படிக்கும் போது ஜாதி தெரியாதுங்க எனக்கு, என் கூட இருக்க பசங்களுக்கு யாரும் எந்த ஜாதின்னு எனக்கு தெரியாது, நான் அப்படிதான் பழகிட்டு இருந்தேன் எல்லாத்தையும், நான் படிக்கும்போது நான் சொல்றது 1996 2006 வரைக்கும் அந்த ஸ்கூல் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th படிக்கும்போது எனக்கு தெரியாது பெருசா, ஒன்று நீங்கள் என்ன சொல்லுவீங்க எங்கள் ஸ்கூலில் இருந்துச்சுன்னு நீங்கள் வந்து சொல்லலாம், பட் ஆனால் ஏன்னா நான் என்னை வச்சு தான் பேச முடியும், நான் இருந்த வாழ்க்கை எனக்கு நான் பார்த்த சமூகத்துக்கு தான் பேச முடியும், எனக்கெல்லாம் தெரியாது அப்போலாம், அப்போலாம் எந்த ஜாதி படம் வருதுன்னு எங்கள் பார்க்க மாட்டோம், யார் இந்த ஜாதின்னு தெரியாது, இப்படி தான் இருந்துச்சு, நீங்களா வந்து ஜாதி படத்தை இழுத்துடுத்து வம்புழுத்து வம்புழுத்து நீ 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி திரும்ப அவமானப்படுத்தினாங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப நான் வந்து இருந்த ஸ்கூல்ல இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன், ஏன்னா நான் அதை பார்த்தேன், உங்க ஸ்கூல்ல இருந்துச்சா, இல்ல உங்க ஸ்கூல்ல இருந்துச்சா, இருந்திருக்கலாம் தப்பு கிடையாது, நீ படம் எடுத்து திருத்தல யாரையும் சரியா, என்னன்னு படம் எடுத்து யாரையுமே திருத்தல, உங்க ஸ்கூல்ல இல்ல தமிழ்நாட்டுல 1,10,000 ஸ்கூல் இருந்து 9,000 ஸ்கூல்ல வந்து ஜாதி பிரச்சனை இருந்திருக்கலாம், நான் 9,999 இருந்திருக்கலாம், நான் படிச்ச ஒரு ஸ்கூல்ல மட்டும் இல்லாமலே இருந்திருக்கலாம், ஆனா அந்த 9,999 ஸ்கூல்லையும் நீங்க படை எடுத்து திருத்தல, நீங்க படை எடுக்க வந்து சம்பாதிக்கதான், நீ ஜாதி திருத்துற ஜாதி வந்து ஜாதி பிரச்சனையை பேசுறன்னு படை எடுத்து வந்து பிரச்சனையை மேற்கொண்டு உருவாக்கிட்டு இருக்கீங்களே தவிர யாரும் யாரும் திருத்த போறது இல்லை, அவன் படிச்சா அவன் முன்னேறி ஜாதி வந்து பைபாஸ் பண்ணி போய்கிட்டே இருப்பான், நீங்க சும்மா எடுத்து வச்சுக்கிட்டு படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த படத்தை வந்து ஸ்டேஜில் வந்து அவங்க அந்த பசங்களை தூண்டி விட்டுட்டு மோகனும் சொல்கிறோம், மோகனும் மோகன்ஜியும் அதே தான் பிரச்சனை, அது படம் எடுத்தா அவனுங்க அவங்க ஒரு விங்கை வச்சுட்டு அவங்க சுத்துறதும், இப்போ ஜிபிஎம்க்கு என்னங்க ஒரு கேலண்டர் வந்தாலும் இவ்வளோ பெரியங்க துள்ளி குச்சி ஓடி வராங்க, எனக்கு தெரியும் நான் ஒரு படத்தை பேர சொல்கிறேன், அது ஒன்றும் இப்போ பிடிச்சுவாங்களான்னு தெரியல, நம்ம ஃப்ரெண்டோட படம் அப்படியே ராமதாஸ் மாதிரி ஒரு கேரக்டர்,
அந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க யாருக்கும் அந்த படம் பேர் யாரும் சொல்லவனா, அப்படியே ராமதாஸ் மாதிரி ஒரு கேரக்டர், அவர் வந்து ஆணவ கொலை பண்ணிட்டு இருப்பாரு. இது இருக்கு தமிழ் சினிமாவில். நான் இப்ப ரீசெண்டா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். அவர் வந்து ஒரு கட்சி தலைவராக இருப்பார், அவர் ஜாதியை கொலை பண்ணுவார், இதெல்லாம் இருக்கும். அப்படி ஒரு படம் வந்துச்சு, அன்னைக்கெல்லாம் எவனுமே பேசலைங்க. அத அந்த படம் என்ன உங்களுக்கு டிஎம் டிஎம் அனுப்புங்க. நீ என்ன என்ன படம் நான் அனுப்புறேன் நாளைக்கு வேணா பார்த்துட்டு சொல்லுங்க. அன்னைக்கு நான் டிஎம் பண்றேன், எனக்கு அந்த படத்தை சொல்லுங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். ஏன்னா எனக்கு இது சிம்பிளா எனக்கு இப்படிதான் தோணுது. என்னன்னா, ஒரு பரியேறும் பெருமாள் எடுக்கும்போது யாரும் அதை பெருசா அப்போஸ் பண்ண மாதிரி இல்ல. ஏன்னா கிடையாது, ஆமா பண்ண மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. அது நான் நான் சொல்லிட்டா எனக்கு எப்படி தோணுதுன்னா, டே பிளீஸ்டா எங்களையும் படிக்க விடுங்கடா, நாங்களும் உங்க கூட சேர்ந்து படிச்சுக்கிறோமா அப்படின்னு கெஞ்சி தாழ்வா கேட்டா, சர்ரா படிச்சுட்டு போ அப்படிங்கிற டோன்ல அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இல்லடா நீ என்ன அடிச்சனா நான் திரும்பி அடிப்பேன் அப்படின்னு ஒருத்தன் படம் எடுத்தானா, அது எப்படி நீ என்னை திரும்பி அடிக்கிறேன்? How dare you? நீ வந்து வயலேட் பண்ற வன்முறை தப்பு தானே. யார் பண்ணாலும் பேசுறோமோ எனக்கு தோணுது. ஆமா, யார் யார் பண்ணாலும் வன்முறை தப்பு தானே, வன்முறை சொல்லி கொடுக்கிறது தப்பு தானே. அப்ப நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, அடிச்சா திரும்பி அடிக்கிறேன் அப்படின்னு படம் எடுக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அடிக்கிறதே தப்புன்னு தான் நம்ம சொல்லணும். பரியேறும் பெருமாள் அந்த படம் தான், அடிக்கிறதே தப்புன்றதுதான் படம் பரியேறும் பெருமாள். நீங்க அடிக்கிறது கெஞ்சறத நீங்க பாக்குறீங்க, அடிக்கிறது தப்புன்னு நான் பாக்குறேன். நான் ரெண்டையுமே தப்பு, நான் நான் என்ன சொல்றேன், நீ ரிட்டாலியேட் பண்ணிட்டே தப்பு பண்ணுறீங்க ப்ரோ. ரிட்டாலியேட் பண்ணல, எங்க எங்கயுமே ஜெயிக்கலங்க நீங்க. உன புரிஞ்சுக்கோங்க, யாருமே இங்க வந்து உரிமையெல்லாம் வந்து அடிச்சு எல்லாம் வாங்கி தரல. யாருமே போயிட்டு இங்க யாருமே போயிட்டு நீ வந்து யாரையும் வெட்டு அப்படி எல்லாம் காட்டல ப்ரோ. அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து ஒரு ரிசர்வேஷன்ல படிச்சு மேல வந்து ஒரு லாயர் ஆகுறேன் அப்படின்னு பரியேறும் பெருமாள் எடுக்கிறாரு. ஆமா ஆமா, கரெக்ட் தான். அதுல என்ன, இவனை தாங்க வில்லனா காட்டுறாங்க. இவன் இவன் பண்ணது தப்பு, நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணது தப்பு அப்படின்னு காட்டுறாங்கல்ல, நான் அப்படிதான் பாக்குறேன். அதுதான் நடந்தது, அதுதான் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் அதுதான் நடக்குது. ரிசர்வேஷன் கொடுத்தது யாரு? கவர்மெண்ட் தான் கொடுத்துருக்கு, ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் யார் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டாங்களோ அந்த அவங்களுக்கு எல்லாம் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தான் அதிக சலுகை கொடுத்துருக்காங்க, ஒரு அதிகமான கவர்மெண்ட் வேலை கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் சீட் படிக்க முடியும், மெடிக்கல் அவங்க தான் அதிகமாக படிக்க முடியும். அவங்க கம்மியான மார்க் வாங்கினா கூட, அதிகமாக மார்க் வாங்கின பையன், ஏழை பையனாக இருந்தால் கூட கம்மியான மார்க் வாங்கின பையன் அவனுக்கு சீட்டு கொடுத்துட்ருக்காங்க. எல்லா சலுகையும் கவர்மெண்ட் கொடுத்து தானே இருக்குது. இதையும் மீறி நீ அடி, உன்னை ஏற்றி பேசுனா நீ அடி, உன்னை கீழே இருக்கனா அடி அப்படின்றது அது தப்பு. அதுதான் நம்ம வேணுன்றோம், அவ்வளோதான். அது நடக்கவே இல்லன்றேன், அதனால எதையுமே மாறலன்றேன், அதனால எதையுமே மாறலன்றேன். அவரும் இன்னைக்கு வந்து நீ வாள் எடுத்துட்டு போய் எல்லாரையும் வெட்டு அப்படிங்கிற டோன்ல அந்த படத்தை முடிச்சிட்டு போறீங்க. இன்னைக்கு எடுக்கறீங்க அந்த படம் அப்படிதாங்க இருக்கும், அந்த படம் அப்படிதான் இருக்கும். நம்ம நம்ம அப்போ இப்ப ஸ்கூல்ல ஹிஸ்டரி லெசன்ல அப்ப சொல்லி கொடுக்கிறது இல்லையா? அத நம்ம சொல்லவே கூடாது, அதை விட்டுட்டோம் அப்படின்னா எப்படி? எல்லாத்தையும் எடுப்போம், எல்லாத்தையுமே எடுப்போம், எல்லாத்தையும் எடுப்போமா? அப்போ எல்லாத்தையுமே எடுத்துருவோமா? எல்லா ஹிஸ்டரியும் எடுத்துருவோமா? ஒண்ணுமே இல்ல, நான் என்ன சொல்றேன், எல்லா ஹிஸ்டரியும் எடுத்துருவோமா? எல்லா ஹிஸ்டரியும் எடுத்துருவோமா? திருடியா நீங்க? எத்தனை கட்டா பஞ்சாயத்து நடக்குன்னு எடுத்துருவோமா? இங்க என்னென்ன பஞ்சாயத்து நடக்குன்னு எடுத்துருவோமா? எல்லாத்தையும் எடுத்துருவோமா? அதெல்லாம் எடுத்தா நீங்க ஒத்துக்குவீங்களா? எந்தெந்த ஜாதிக்கார என்னென்ன எந்தெந்த ஜாதிக்கார என்னென்ன பிரச்சனை பண்றான்னு எடுத்தா எடுத்துருவோமா? அந்த சம்பவம் நடந்த அதே இடத்துல இல்ல, அந்த சம்பவம் நடந்த அதே இடத்துல இன்னொரு கோணத்துல இன்னொருத்த படம் எடுப்பான். ஏன் இந்த போலீஸ்காரன் போய் அடிச்சான் அப்படின்னு ஒரு படம் எடுப்பான், அது நம்ம எடுத்துக்குமா? காசு இருக்கிற எவனா இருந்தா இதே கேள்வியை வெற்றிமாறன் கேட்டாங்க. நீங்க கேட்ட கேள்விய இந்த ராஜநாயகம் ஃபாதரும் அவர் அந்த ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சாங்களே காலேஜ், அந்த இவெண்ட்ல இதே கேள்வியை ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டாரு. அவர் சொன்ன பதில தான் நானும் சொல்றேன், எவன் வேணாலும் எதை வேணாலும் எடுக்கலாம் ப்ரோ, காசு இருக்கு. நான் ஒரு கருத்து வச்சிருக்கேன் அப்படின்னா அதை சொல்றதுக்கு எல்லாருக்கும் இங்க உரிமை இருக்கு. ப்ராப்ளம் என்னன்னா பார்த்துட்டு நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். எனக்கு கர்ணன்ல என்ன தோணுச்சுன்னா, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறது மட்டும்தான் அவர் காட்டியிருக்கிறாரு, தவிர நீ போய் வெட்டுன்னு எங்கேயும் அவர் சொன்ன மாதிரி எனக்கு படல. ஏன்னா கடைசி வரைக்கும் தனுஷ் பொறுமையா இருந்துட்டு தான் கடைசியில வெட்டுவார, தவிர அவரை வெட்டுன்னு அந்த ரூமுக்குள்ள கூட்டிட்டு போக மாட்டாரு. அவன் தான் திரும்பி திரும்பி முட்டி போட்டு என்கிட்ட மன்னிப்பு சொல்லுவான் அந்த வில்ல அந்த போலீஸ் கேரக்டர். அதனாலதான் பொறுக்க முடியாம வெட்டுவார, தவிர அவரை வெட்டுன்னு அந்த ரூமுக்குள்ள கூட்டிட்டு போக மாட்டாரு. அதுவும் ஏன் ரூமுக்குள்ள கூட்டு போறாருன்னா, ஒரு போலீஸ் வெளியில வச்சு அடிச்சா இந்த சிஸ்டமும், ஒரு போலீஸ்காரர் அடிச்சுட்டாங்கிற பேரு, ரெண்டாவது அவர் இருக்கிற இடத்துல அவர் அந்த மாதிரி பண்ணிட்டா அது அவரோட இடத்துல அந்த யூனிஃபார்முக்கு தப்பு அப்படிங்கறதுனாலதான் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போவார். பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அது நீங்க எப்படி வச்சுக்கலாம், நான்
எனக்கு தோணுதான் நான் வச்சுக்க முடியும், நம்ம அதுல இருந்து மாறவே விரும்பல. தாராளமா விரும்புங்க ப்ரோ, நான் அதை தப்புன்னு சொல்லல. நீங்க வந்து உங்களுடைய ஐடியாலஜி இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்க சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. நான் என்ன சொல்றேன், ஆக்சுவலா என்டர் பண்றதுக்கு சாரி, ஆக்சுவலா இது என்ன ரொம்ப பொலிட்டிக்கலா போகுது, பட் திரும்ப திரும்ப சொல்றேன், லெஃப்ட் விங்க எவனும் கிடையாதுங்க. நான் திரும்ப உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் புரியுதா இல்லையா உங்களுக்கு, லெஃப்ட் விங்கனே எவனும் கிடையாதுங்க. எல்லாம் பணம் சம்பாதிதாங்க வந்திருக்காங்க, இன்னைக்கு படம் எடுக்கிறவங்க எல்லாருமே ரைட் விங் தாங்க. அவன் என்ன கோடியை போட்டு கோடி எடுக்கதான் வந்திருக்கான், அவன் கோடி கணக்கில் செலவு பண்ணி மக்களுக்கு நல்லது சொல்ல வந்திருக்கான். அவனை லெஃப்ட் விங்னு பிடிச்சிட்டு நீங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு அவன் எங்கால எங்கால்ன்னா என்ன கரெக்டது? கோடி கணக்கில் படம் எடுக்கதாங்க வந்திருக்கான். அந்த பணத்தை வந்து உங்களுடைய உணர்ச்சியை டச் பண்ணி யாரு, நான் சொல்றேன் ரெண்டு குரூப்பையும் சொல்றேன், ரெண்டு குரூப்பும் படம் எடுத்தாலும் அப்படிதான் எடுக்கிறாங்க. அதிகபட்சம் நான் ரெண்டு படம் மோகன் எடுத்துருப்பாரு மோகன், ஆனா லெஃப்ட் விங் எத்தனை படம் எடுத்திருக்கானுங்க. சமுதாயமே மாறிடுச்சுன்னு ஏதாவது இருக்கா? நான் வேணா சொல்றேன் உங்ககிட்ட, எனக்கு வந்து ரஞ்சித் எடுத்த படங்கள்ல காலா அப்படிதான் எனக்கு தோணுச்சு. காலா ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. நீங்க வந்து காலா கமர்ஷியல் படம் தான் ப்ரோ, நான் இல்லைன்னு சொல்லல. அது நாயகனே வந்துருச்சு ப்ரோ, அந்த மாதிரி 100 படம் வேலு போய் சண்டை போடுவாருங்க. தாராவிகாக வேலு நாயகர் வேலு போய் சண்டை போடுவாரு, அதெல்லாம் காலால சொல்றேன். நான் காலா வந்து உலகத்தை மாற்றிய காவிய படம், அதுல புதுசா வந்து டெம்ப்ளேட் ஒரு இது கொண்டு வந்து காலா சொல்லுவே இல்லையா, அது கமர்ஷியல் படம் தான் அவ்வளவுதான். அது நான் ரொம்ப சொல்லுவேன், எனக்கு காலா அப்படிதான் பட்டுது. எல்லாத்துக்கும் மேல மெட்ராஸ் இருந்தது, ரஞ்சித் எடுத்த ரெண்டாவது படம் எக்ஸாக்டா என்ன சொல் நம்ம என்ன பேசிட்டு இருக்கோமோ அதான் சொன்னிச்சு. அதெல்லாம் எனக்கு நல்லாதான் பட்டுது. இன்னைக்காவது ரஞ்சித் படத்துல மெட்ராஸையோ காலாவோ தப்பு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இப்பதான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாம் படம் எடுத்து நல்ல உலகத்தை மாத்துற மாதிரி இல்ல உலகத்துக்கு நல்ல சொல்றேன் நீங்களா பேசிட்டு இருந்தா லெஃப்ட் விங்கே கிடையாது. இங்க எல்லாருமே வந்து பணம் சம்பாதிதான் படம் எடுக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், அதுதான் சொன்னேன். எனக்கு விருப்பம் இல்ல, ஜஸ்ட் எனக்கு தோண டவுட்டை கேட்டுட்டேன். நான் என்ன லிசனர் போயிருந்தேன்.